ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் லாஸ்ட் வீக்லேருந்து ஒரு புது இனிஷியேட்டிவாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஃப்ரீ கிளாஸஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போயிருக்கு. ஸோ மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக்கே நம்ம ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ வீட்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இல்லை வந்துட்டு வீட்லேருந்தே படிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்பயோ இல்லை வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கப்பயோ நீங்கள் கேட்டுகிட்டே அப்படியே வந்து படிச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, இல்லை அப்படின்னாக்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, ரயில்வேஸ் படிக்கிறவங்க, எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இது யூஸ் ஆகும். நம்ம எல்லாத்தையுமே தான் கவர் பண்ணியிருக்கிறோம். அதோட இல்லாமல் இப்போ குரூப் 4 வரப்போது இல்லையா, அதனால நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸையும் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே கவர் பண்ணிட்டு வரோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே தான் இருக்கும். நான் சொல்கிறது ஃபுல்லாகவே தமிழில் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்கிற கேள்விகளுக்கும் நீங்க வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. பிளஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு ஓகே, நம்ம வந்து இவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும். அப்ப நம்ம தொடர்ந்து வந்து இதை பண்ண முடியும். ஸோ இதை நீங்க வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம செகண்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 9th வரைக்கும் கவர் பண்ணிருப்போம், 8th வரைக்கும். ஸோ 9th ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதில் நம்ம பார்க்கலாம். ஒரு சில இது மிஸ்மேட்ச் ஆகலாம். நீங்கள் வேற எதுலையாவது படிச்சிருந்தீங்கன்னா இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக வரப்போ ஒன்று ரெண்டு வந்துடும். நான் வந்து இதோட சோர்சஸ் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நியூஸ் பேப்பர்ஸ், தமிழில் வந்து தினமணி அப்படிங்கிறதும், இங்கிலீஷில் வந்துட்டு வந்து உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் அப்படின்ற நியூஸ் பேப்பர்லேருந்தும், அது இல்லாமல் முக்கியமான கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லேருந்து பிஐபியாக இருக்கட்டும், முக்கியமான மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ஸ்லேருந்து, இந்த மாதிரி நிறையா சோர்சஸ்லேருந்து எடுக்கிறேன். ஸோ உங்கள் வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும்ன்றத நம்புறேன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ், ஓகேங்களா, முக்கியமான நாட்கள் அதுலேருந்தே நம்ம வந்து போவோம். இந்த வாரம் வந்து பொறுத்தீங்க அப்படின்னாக்க ஒரு ரெண்டு நாட்கள் தான் முக்கியமான, ரெண்டு மூணு நாட்கள் தான் இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறையா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் நிறையா டேஸ் வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்க நான் பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு முக்கியமான அமைப்புகள் இப்போ யூஎன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, இல்ல தமிழ்நாட்டுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இந்த மாதிரி முக்கியமான அமைப்புகள் கொடுக்கறத மட்டுமே வந்து நீங்க பார்த்தா போதுமானது. அப்போ ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 நாள், அப்போ மொத்த வருஷத்துக்கே ஒரு 15-20 நாளுக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிரும். இதுல இருந்து கேள்விகள் ரொம்ப கம்மி தான். நீங்க வந்து மெயின்ஸ் ஓரியன்டா படிக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க இந்த டேஸ் எல்லாம் வந்து கோட் பண்ணி எழுதலாம். அது இல்லாம எஸ்எஸ்சி போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இந்த டேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேக்குறாங்க, அதனாலதான் நம்ம அதையும் விடாம கவர் பண்றோம், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 10 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஏஎஸ்எஃப்டைய அவங்களுடைய தொடக்க நாள் அப்படின்னு சொல்றாங்க. சிஏஎஸ்எஃப்னா ஒன்றும் கிடையாது, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து போலீஸோ ஆர்மியை மட்டும்தான் தெரியும், அது இல்லாமல் இந்தியாவில் நிறைய படைகள் வந்து இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படங்களில் கூட சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருக்கு இது அவேர்னஸே இருக்க மாட்டேங்குது. இது எல்லாத்துலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடிக்கடி ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எந்த துறையில கூட போகலாம். இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பேராமிலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல துணைப்படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரையுமே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா துணைப்படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மெயினா வந்து நம்ம ஆர்மின்னு சொல்லக்கூடியது மட்டும் இல்லாம இதோட சேர்ந்து இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் வீக் கூட பிஆர்ஓ அப்படின்னு ஒன்று பார்த்தோம், எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இது வந்து சிஏஎஸ்எஃப் ஓடுது. இதோட டே வந்து கொண்டாடுறாங்க மார்ச் 10. 1969 இது தொடங்கியிருக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த டே வந்துச்சுனாக்க இவ்வளவு டீட்டெயில் பார்த்தா போதுமானது. இதனுடைய இவங்க ரொம்ப முக்கியமான இந்த மேடம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நீனா சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வந்து டிஜியா, ஓகேங்களா, வந்து இதுல இந்த சிஎஸ்எஃப்க்கு முதல்ல ஒரு பெண் உயர் அதிகாரியா வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க ரீசெண்டா தான். ஸோ அதனால அவங்களையும் போட்டிருக்கிறேன். இது எந்த மினிஸ்ட்ரி கேள்வி வருது அதுங்கிறதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். அமைச்சகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ், தமிழ்ல பாதுகாப்பு துறைன்னு சொல்லக்கூடிய இல்லையா, அதோடைய மினிஸ்டரையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், ராஜ்நாத் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதுக்காக நம்ம இந்த படங்களோட சேர்த்து படிக்கிறோம் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் டைம்ல வந்து
உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் ஆராட்டி கூட ஆமால இந்த மாதிரி ஒரு படத்தோட ஒருத்தவங்களை பார்த்தோம்ல, இந்த பேரை பார்த்தோம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மைண்ட்ல கண்டிப்பா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்றோம், ஓகேங்களா? சோ சிஎஸ்எஃப் உடைய அந்த தொடக்க நாள்ல தான் மார்ச் 10ஆம் தேதி கொண்டாடுறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மார்ச் 14 பை டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைன்றது நம்ம தெரியும் இல்லையா, நம்ம எல்லாத்துலயும் பார்த்திருப்போம் இந்த பை கான்ஸ்டன்ட்னு படிச்சிருப்போம் இல்லையா. சோ ஏன் இந்த டேவை கொண்டாடுறாங்கன்னா, இந்த பைக்கு வேல்யூ ரெண்டு போடுவோம் இல்லையா, ஒன்னு 3.14 போடுவோம், இன்னொன்று வந்து 22/7 ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்றாங்கன்னாக்க, வேர்ல்டு லெவல்ல இதை வந்துட்டு இந்த இப்ப 3 இருக்கு இல்லையா, 3 மார்ச் எடுத்துக்கிறாங்க, அப்ப 14 தேதியை எடுத்துக்கிறாங்க. இப்ப மார்ச் 14 வந்து பை டேங்கிறாங்க. இன்னொன்னா இதை வந்து உலக கணித நாள்னு சொல்றாங்க, மேத்தமேட்டிக்ஸ் டே ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 22/7 என்ன வரும், 7ஆம் மாசம்ங்கிறது ஜூலை இல்லையா, அப்ப ஜூலை 22 பை டேன்னு கொண்டாடுறாங்க. ஆனா இந்த டேவை தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் சொல்றாங்க, ஓகேங்களா? அப்ப ரெண்டு தினங்கள் வந்து நம்மளுக்கு கொண்டாடப்படுது. இந்த வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. முதல்ல சொன்னவரோட பேரு லாரி ஷா அப்படின்னு சொல்லிட்டு 1988 இருந்தே இது வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? சோ இதே மாதிரி நம்ம வந்து இது வந்து வேர்ல்டுக்கு சொன்னோம் இல்லையா, சோ இதே மாதிரி நம்ம வந்து நேஷனல், ஓகேங்களா, இந்தியாவுக்கும் கொண்டாடுறோம். அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 22 நம்மளுடைய கணித மேதையான சீனிவாச ராமானுஜத்துடைய பிறந்த நாட்களை நம்ம வந்து அதை கொண்டாடுறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த டேஸ் எல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு 2-3 தினங்கள் தான் வந்து நம்மளுக்கு முக்கியமான தினங்களா இந்த வாரத்துல அமைந்தது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அப்பாயின்மெண்ட்ஸ், ஓகேங்களா, நியமனங்கள், முக்கியமான நியமனங்கள்லாம் என்னென்ன நடந்திருக்கு, யாரு வேணா எங்க வேணா அப்பாயின்மெண்ட் ஆகலாம், எவ்வளவோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவோ ஆபீசர்ஸ் இருக்காங்க. இல்ல நம்ம முக்கியமான ஒரு கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு அமைப்பு, நம்மளோட அரசியல் அமைப்புல சொல்லியிருக்கலாம், இல்ல நாட்டுக்கே ஒரு முக்கியமான அமைப்பா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு சிஎம்ஆ இருக்கலாம், ஒரு பிஎம்ஆ இருக்கலாம், ஒரு பிரசிடென்டா இருக்கலாம், இந்த மாதிரி முக்கியமான பதவிகளை மட்டும் நம்ம படிச்சா போதுமானதா இருக்கும். இதெல்லாம் நிறைய நம்ம டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க, சோ நீங்க போய் பார்க்கலாம். எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எல்லாம் கேட்கவே வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப அவங்களோட ஃபேவரட் டாபிக் இதெல்லாம், சரிங்களா? சோ பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட், எல்லா நாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல, அட்லீஸ்ட் வந்து ஒரு முக்கியமான நியூஸ்ல வர நம்மளுடைய இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய அண்டை நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமான கண்ட்ரி பாகிஸ்தான் எல்லாருக்குமே தெரியும். சோ அதனுடைய ரொம்ப போன வாரத்துக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னாக்க, இதோடைய பிரைம் மினிஸ்டரான இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஷெபாஸ் ஷெரீப். இந்த போட்டோல இருக்கவர் தான் ஷெபாஸ் ஷெரீப் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரோட ஃபுல் நேம் வந்து மியான் முகமது ஷெபாஸ் ஷெரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய, நவாஸ் ஷெரீப் படிச்சிருக்கோம் இல்லையா, அவருடைய பிரதர் தான் இவர், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கேள்வி, இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பிரசிடென்ட், அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம ஊர்ல எப்படி பிரசிடென்ட் சொல்றோமோ, குடியரசுத் தலைவர் சொல்றோமோ, அங்க அதிபர் சொல்லுவாங்க. அது யார தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னாக்க, ஆசிஃப் அலி ஜர்தாரின்னு சொல்லிட்டு இவர் தான் முன்னாடியும் இருந்தாரு, இந்த போட்டோல இருக்கக்கூடியவர் 2வது டைமா இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாகிஸ்தான்ல நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சப்பே அவங்களுக்கும் கிடைச்சிருந்துச்சு, ஆனா இன்னை வரைக்குமே ஒரு இவங்களோட பிரைம் மினிஸ்டர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, ஃபுல்லா அவங்களோட டேர்மை வந்து முடிச்சதே கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல்ல 2 வருஷம் 1 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு அவங்க பதவியை இழந்துருவாங்க. லாஸ்டா இம்ரான் கான் வந்தார் இல்லையா, நம்மளுடைய கிரிக்கெட் பிளேயர், சோ அவரோட ஆட்சியும் அப்படிதான் கவர்ந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க, மறுபடியும் எலெக்ஷன்ஸ் நடந்து இவங்களுடைய, இங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்கா நடந்திருக்கும், ஜெயிச்ச கட்சி வந்து இம்ரான் கானோட கட்சி தான் ஜெயிச்சிருப்பாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால அடுத்த மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இந்த ஷெபாஸ் ஷெரீஃபோட கட்சி வந்துட்டு எதை சேர்ந்தவங்கன்னா, பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி, நம்ம இந்தியாவில இருக்கு இல்லையா இந்தியன் முஸ்லீம் லீக்னு, நம்ம ஐஎன்எம் டைம்ல இருந்தே படிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரி அவங்க ஊர்ல உள்ள கட்சி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம ஊர்ல இருக்காருல்ல, அந்த மாதிரி தலைமை நீதிபதியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, காசி ஃபயஸ் இஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவரு இருக்காரு. இதோடைய தலைநகரம் இஸ்லாமாபாத். இது நிறைய பேர் குழப்பம் வரும், ராஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் தெரியும், ஆனா இதோட தலைநகரம் வந்து இஸ்லாமாபாத் தான். இவங்களோட கரன்சி என்ன அப்படின்னாக்க, நம்மளோட ருப்பி மாதிரி தான், பாகிஸ்தானி ருப்பின்னு சொல்லுவாங்க, PKR அப்படின்றது சொல்லக்கூடியவாங்க, சரிங்களா? சோ நம்ம இந்த மாதிரி ஒரு நாட்டை பத்தி படிக்கிறப்பவே நம்ம இதெல்லாம் படிச்சுட்டோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய சிலபஸ்ல இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தனியா கிடையாது. இப்ப நீங்க யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நம்ம தனித்தனியா படிப்போம், இங்க இந்த மாதிரி இல்லாம இன்டர்நேஷனல்
இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் பாத்துக்கணும். ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம இந்தியாவோட தொடர்புடையது அப்படின்னா நம்ம கண்டிப்பா பாத்துக்க வேண்டியதா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மத்த எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கோம். அப்ப ஒரு நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல எப்படி இருந்திருக்கும், நான் லாஸ்ட் வீக்கே நியூஸ் பேப்பர் நியூஸோட எல்லாம் காமிச்சேன் இல்லையா. சோ இப்ப இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு ஒரு நியூஸோட சொல்லி முடிச்சிருவாங்க, நம்ம எக்ஸ்ட்ராவா போய் இந்த டேட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் டேட்டான்னு சொல்லுவோம், ஒரு தடவை எடுத்து வச்சுட்டா போதுமானதா இருக்கும். அப்ப இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த தலைநகரம் வந்து மாறாது, இந்த கரன்சி மாறாது, இதெல்லாம் ஸ்டாட்டிக்கா இருக்கும். நம்ம ஒரு நியூஸ் எடுக்கிறப்பே இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா நிலையான அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் மாறக்கூடியது டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யார் வேணா பதவி முடிய முடிய வந்துட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு வருஷம் நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் தனியா எழுதிக்கலாம், இதெல்லாம் நீங்க தனியா எழுதிக்கலாம். ஒரு நோட் போட்டு கண்டிப்பா நீங்க வந்து என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இதை பத்தின மத்த டீடைல்ஸ் வேணும், இந்த காப்பி வேணும், இதெல்லாம் நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் இருக்கும், அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். டெய்லி குவிஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், நீங்க அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வாட்ஸ்அப் சேனல் கூடயுமே இருக்கு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எலெக்ஷன் கமிஷனருடைய ராஜினாமா ரெசிக்னேஷன் பதவி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதுதான் பரபரப்பா பேசப்பட்டது, ரொம்ப வந்து அரசியல் சார்ந்த நிகழ்வாகவும் பார்க்கப்பட்டது. ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம படிப்பு சார்ந்து நம்ம பார்த்தா போதும். இவர் தான் அவரு, அவருடைய பேரு அருண் கோயல் ஓகேங்களா, அருண் கோயல். சோ இவர் வந்து வேண்டாம், இவருடைய பதவி காலம் இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருக்கு, இருந்தாலும் 27 வரைக்குமே இவருக்கு வந்து இன்னும் இருக்கு, ஆனா வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு சம் ரீசன்ஸ் உடல்நிலை காரணங்களும் ஏதோ சொன்னாங்க, இவர் வந்து பதவி விலகிறாரு ஓகேங்களா. அப்ப நம்ம இந்த நியூஸ்ல இருந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எலெக்ஷன் கமிஷன் பத்தி படிக்கணும். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, அதுக்கு 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு தலைவர் பிளஸ் வந்துட்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, 2 அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்னும் 2 தலைவர்கள் வந்து இருப்பாங்க. ஒரு தலைவர்ங்கிறவர் என்ன சொல்லுவாங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இங்க இந்த தலைமைன்ற வார்த்தையை சேர்க்கல, சோ இந்த இடத்துல வந்து சீஃப்னு சேர்த்துக்கணும். தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜீவ் குமார், மிஸ்டர் ராஜீவ் குமார் இவர் தான் அவரு ஓகேங்களா. இப்ப இவரோட 2 பேர் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க, அதுல ஒருத்தர் யாருன்னா அருண் கோயல், இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தாரு, அவருடைய பதவி காலம் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் இவர் ஒருத்தர் தான் இருந்தாரு, 2 பேர் தான் இருந்தாங்க. இப்ப இவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷனருங்கிறது ஒருத்தர் தான் இருக்காரு, இவருக்கு எந்த ஹெல்ப்புக்கும் இப்ப ஆளு இல்ல ஓகேங்களா. சோ அந்த ஒருத்தர் பதவி இது வந்து விலகினவர், பதவி முடிஞ்சிச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அவர் யாருன்னு பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. நீங்க போய் இந்த மாதிரி தேடுறப்போ உங்களுக்கு வந்துட்டு இதை பத்தின இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பிளஸ் நம்ம சொல்லியிருக்கிறது கரெக்டா தப்பா வேற ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்குறேன். சோ இன்னொரு மெம்பர் அவர் வந்து டேர்ம் முடிஞ்சு போயிருப்பாரு, சோ அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே, அப்புறம் என்ன, எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து சொல்றோம். இது வந்து ஒரு கமிட்டி மூலியமா தான் இந்த தேர்தல் ஆணையரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அந்த கமிட்டியில இருப்பாங்க, ஒரு குழு, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க, இந்த பிரைம் மினிஸ்டர் மூலமா ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு அமைச்சரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சொல்லக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ஓகேங்களா, லோக்சபால இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் வந்து இருப்பாரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதையும் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க போய் அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. நம்மளுடைய இப்ப இந்த லோக்சபா முடிய போகுது இல்லையா, இந்த லோக்சபாவுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் யாரு அப்படிங்கிறத போய் பாருங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த எலெக்ஷன் கமிஷனரை பண்ணுவாங்க. பாருங்க நம்மளோட அமைப்பு எவ்வளவு தூரம் வந்து எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கு, நம்ம வந்து ஒரு மக்களாட்சி பொருந்திய நாடுன்னு சொல்றோம், அப்ப எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாமே நம்ம வந்து இதுல போட்டிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இவங்க எல்லாரும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர் வந்து இதை வந்து இவரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் தான் இவரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அப்போ இந்த இவர் இப்ப ரெசிக்னேஷன் வாங்கினார் இல்லையா, சோ அப்ப வந்து அவர் யார்கிட்ட போய் அந்த ரெசிக்னேஷனை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதை கூட ஒரு கேள்வியா கேட்பாங்க. அது வந்து அவர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் பண்ணியிருப்பாரா, இல்லைன்னா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு இல்லையா, சிஇசின்னு சொல்லுவாங்க இவர் தான் ஓகேங்களா, இங்கிலீஷ்ல சொல்றப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த புரிதல் வந்து நம்மளுக்கு இருக்கணும், இதுதான் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு, எந்த அமைப்பு படிச்சாலும் அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இல்லைன்னா ஸ்டாச்சுட்டரி பாடின்னு நான் பின்னாடி சொல்லித்தரேன். அது
அது வந்து என்ன அப்படின்னாக்க, ஸ்டாச்சுட்டரி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அதிகாரம் கொடுக்கறத ஸ்டாச்சுட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இல்ல அரசியலமைப்புலேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இதே மாதிரி அதுக்கு ஒரு சரத்து இல்ல விதி வந்து இருக்கும் ஆர்டிகல் 324 அப்படிங்கிறதுல. இந்த எலெக்ஷன் கமிஷன் பத்தின அவங்க தான் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும், அவங்களுக்கான வழிநடத்தல் அந்த கண்காணிப்பு எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு நியூஸ் வந்து இவ்வளவுதான் கொடுத்திருந்தாங்க, நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். இதை நீங்க ஒரு டைம் எடுத்து வச்சிட்டீங்க, இப்ப நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எலெக்ஷன் கமிஷன் பத்தி ஓரளவுக்கு இது எல்லாமே எனக்கு தெரியும், அப்ப நான் இதெல்லாம் நோட்ஸ் எடுக்க மாட்டேன், இவர் யாரு ஏன் வந்து பண்ணாருன்றதோட நான் முடிச்சுப்பேன். அப்ப இதே மாதிரி நீங்களும் வந்து அடுத்தடுத்து படிக்கிறப்போ இதே மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லோக்பாலோட தலைவர் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்பால் ஆஃப் இந்தியா, நம்ம தமிழிலையும் இதே தான் சொல்றோம், ஆங்கிலத்திலையும் தான் சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தை, லோக் அப்படின்னாக்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி, சோ அதோடைய ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஏஎம் கன்வில்கர். சோ நான் வந்து இவரை நீங்க நியூஸ்ல எல்லாம் சில இடங்கள்ல ஏஎம் கன்வில்கர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, நான் ஃபுல் பேரையும் சொல்லிடுறேன். சோ அஜய் மணிக்ராவ் கன்வில்கர் அப்படின்றவர். சோ சம்டைம் ஃபுல் நேம் கூட கொடுத்துருவாங்க, சோ உங்களுக்கே தெரியும் நார்த் இந்தியன் நேம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த செகண்ட் நேம்ங்கிறது மோஸ்ட்லி அவங்க சார்ந்த கம்யூனிட்டியாவோ இல்லைன்னா அவங்களுடைய பரம்பரை பேரோ இல்ல வந்து அவங்களோட ஊர் பேரோ இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்லதான் நம்ம வந்து அப்பா பேரையோ நம்ம பேரு அப்பாவோட பேரையோ இல்ல அம்மாவோட பேரையோ நம்மளோட பேரையோ போடுறோம் இல்லையா, அப்ப அவங்களோட பேர்கள்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், அதோட நிறைய கம்யூனிட்டி நேமா இருக்கும், அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம அவங்களோட ஃபுல் நேமையும் படிச்சு வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஏஎம் கன்வில்கர்னு படிச்சாலும் சரி, இல்ல அஜய் மணிக்ராவ் கன்வில்கர்னு படிச்சாலும் சரி. சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த அமைப்பை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர் யாருங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ இவர் வந்து முக்கியமான கேசஸோட ஜட்மெண்ட், சபரிமலா தீர்ப்பு, அப்புறம் ஆதார் கேஸ் பத்தின தீர்ப்பு, அப்புறம் வந்து ஹோமோ செக்ஷுவாலிட்டி ஓரின சேர்க்கையாளர்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 370 பாத்தீங்களா, அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க இல்லையா, சோ அந்த தீர்ப்பு இதுல எல்லாம் முக்கியமான ஜட்ஜா இவர் வந்து இருந்திருப்பாரு. இந்த போட்டோல அவர் யாருன்றதை நீங்க ஈஸியா சொல்லலாம், இவரை நிறைய பேருக்கு தெரியும் தெரியல, இவர் தான் நம்மளுடைய துணை குடியரசு தலைவர் சரிங்களா. சோ இவருடைய பேரை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ சரிங்களா, அப்ப நம்ம போய் நீங்க தேடுவீங்க, இவங்க எல்லாருக்கும் தெரியும் சோ நம்மளுடைய குடியரசு தலைவர் ஓகேங்களா, திரௌபதி முர்மு அவர்கள், இது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், இதுவும் எல்லாருக்கும் தெரியும், இவர் தான் அந்த ஏஎம் கன்வில்கர் ஓகேங்களா. சோ நம்ம இந்த மாதிரி போட்டோவோட ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க, இது எப்போ வருதுன்னா, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் சொல்லக்கூடிய ஆக்ட் வந்து 2013 வருது. நீங்க நிறைய கேள்வி எல்லாம் பட்டிருப்பீங்க, அண்ணா ஹசாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒருத்தரை பார்த்திருப்பீங்க. சோ அவரை அதுவா கொண்டு வந்து வந்ததுதான் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் இல்லையா. சோ இவங்க எல்லாம் போராட்டம் நடத்தி இன்னும் நிறைய பேர் போராடி இருப்பாங்க, அப்பதான் கொண்டு வராங்க இந்த சட்டம்ங்கிறது. இது கிட்டத்தட்ட 40 வருஷமா 60களில இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க கொண்டு வரணும்னு சொல்லி, அப்புறம் ஒன்னு ஒன்னா தள்ளி போய் 2013 யூனியன்ல வருது. இதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு லோக்பால் இன்னொன்னு லோக் ஆயுதா சொல்லிட்டு. லோக்பால் அப்படிங்கிறது யாருக்கு உள்ளது அப்படின்னாக்க, யூனியனுக்கு உள்ளது. யூனியன்லாம் மத்திய ஒன்றிய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்கல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு உள்ளது. லோக் ஆயுதா அப்படிங்கிறது ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. முதல்ல இது என்ன மேம், இது என்ன வார்த்தை தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு. சோ அரசு அதிகாரிகளோ அரசு பதவிகள்ல இருக்கிறவங்க யாரா வேணா இருக்கலாம், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, நம்ம தேன்பிசியில எப்படி 1, 2, 3, 4 சொல்றோம் இல்லையா, சோ அந்த மாதிரி எந்த லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரியா வேணா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் இல்ல ஒரு மினிஸ்டரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க மேல குற்றம் சாற்றப்பட்டு நிரூபிக்கப்பட்டா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இது வந்து இருக்கு. இப்ப இந்த அமைப்புக்கு பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னாக்க, இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இல்ல சட்டப்பூர்வமான ஸ்டாச்சுட்டரி பாடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்க, இதுக்கு வந்து எங்கேயுமே வந்து கான்ஸ்டியூஷன்ல எழுதல, நம்ம லேட்டரா நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அதுக்கப்புறமா இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா, அதனால இதுக்கு பேரு சட்டப்பூர்வமான அமைப்பு, இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது ஓகேங்களா, ஊழலுக்கு எதிரானது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்கள் 8 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க இதுல. அந்த 8 மெம்பர்ஸ்ல 50% வந்து நீதித்துறை சார்ந்து இருப்பாங்க, ஜுடிஷியல்னா நீதித்துறை சார்ந்து இருப்பாங்க. மீதி 50% யார் இருப்பாங்கன்னா எல்லா இருக்கணுங்கிறதுக்காக எஸ்சி கம்யூனிட்டில இருந்து ஒருத்தவங்க, எஸ்டி கம்யூனிட்டில இருந்து ஒருத்தவங்க, ஓபிசில இருந்து ஒருத்தவங்க, மைனாரிட்டிஸ்ல இருந்து ஒருத்தவங்க, சிறுபான்மையினர்னு சொல்றோம் இல்லையா, அது இல்லாம விமன்ல இருந்து கொஞ்சம் பேரு. சோ இவ்வளவு பேர் எல்லாம் சேர்ந்துதான் இதுல இருப்பாங்க. இவங்களோட பதவி காலம் பாத்தீங்கன்னா, இது மாதிரிதான் நான் இனிமே எல்லா இடத்துலயும் கொடுத்துருப்பேன். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, ஒருத்தர் வந்து பதவிக்கு வராருன்னா அவரோட பதவி காலம் 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவரோட பதவி முடிஞ்சிரும். அப்படி இல்ல, அவரோட வயசு அதுக்கு முன்னாடி வந்து 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு
அப்படின்னாக்கா அவரோட பதவி முடிஞ்சிடும். இது அல்லது அது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங் வரவங்க எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸா தான் இருப்பாங்க. இவரே வந்து பாத்தீங்கன்னா தலைமை, நம்ம சொன்னோம் இல்லையா, இவர் வந்து ஒரு ஒரு ஜட்ஜா இருந்தவர், ஜஸ்டிஸா இருந்தவர், நீதிபதியா இருந்தவர். அப்ப இவருக்கு கண்டிப்பா வயது வந்து கூட இருக்கும். அப்ப அவருக்கு வந்து 1-70 வயசு முன்னாடி வந்துச்சுன்னா பதவி முடிஞ்சிடும், இல்ல 5 வருஷம் வரைக்கும் இருக்காரு அப்படின்னாக்கா அது வந்துடும். இது மாதிரிதான் எல்லாரோட பதவியும் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, துணை குடியரசுத் தலைவருக்கு, பிரதமருக்கு, நம்மளுடைய சிஎம்க்கு, எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். சோ வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். சோ பிரைம் மினிஸ்டருக்கும் சிஎம்க்கும் மட்டும் நம்ம இந்த மாதிரி வயது வரம்பு கொடுக்க மாட்டோம் ஓகேவா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். சோ வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு நம்ம வந்து சிஎம்க்கும் பிஎம்க்கும் வைக்க மாட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, டைரக்ட் எலெக்ஷன்ஸ் சொல்லக்கூடியது. அதனால அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வயது வரம்பு இருக்காது ஓகேங்களா. சோ இந்த தமிழ்நாட்டுல இது தனியா வந்து லோக் ஆயுத்தா சட்டம்னு நம்ம எப்ப கொண்டு வந்தோம்னா 2018 சென்ட்ரல்ல வந்துருச்சு, நம்ம தான் 18 மெதுவா கொண்டு வரோம். சோ இங்கேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து, இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சேர்மன், ஒரு தலைவர், 2 நீதித்துறை சார்ந்த மெம்பர்ஸ், 2 சாராத மெம்பர்ஸ் இருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய லோக் ஆயுத்தோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னாக்க தேவதாஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு நீதிபதி தான் இருக்காரு ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க 2 பேர், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க ராஜா மாணிக்கம் அப்படிங்கிறவரு, இன்னொருத்தர் ராஜா ராம் அப்படிங்கிறவரு, இன்னொருத்தர் வந்து ஆறுமுகம் அப்படிங்கிறவரு ஓகேங்களா. சோ மொத்தமா வந்துட்டு இதுல ஒருத்தர், இதுல ஒரு 2 பேர் இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு இருக்கிறாங்க ஓகேங்களா. சோ இது வந்து மாறுபடும், நீங்க இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இது நான் அவங்களோட வெப்சைட்லயே போய் தான் எடுத்துட்டு வருவேன். சோ இந்த மாதிரிதான் நீங்களும் தேடி நீங்க அந்தந்த வெப்சைட்லயே போய் எடுக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நம்பகத்தன்மையான வந்து நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ இதுதான் நம்மளுடைய லோக் ஆயுதா லோக்பால் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், மாநில தேர்தல் ஆணையரோட பதவிக்காலம் முடிஞ்சிடுச்சு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க திரு வே பழனிக்குமார்னு சொல்லிட்டு, இவர் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நியூஸ்ல எல்லாம் வருவாங்க. அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாரு, அதனால வந்து முடிஞ்சிருச்சு. சோ அதனால ஜோதி நிர்மலா சாமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபிசர், இந்த மேடம் தான். இவங்க வந்து சவுத் சைட்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இந்த மணல் குவாரி, மணல் கடத்தல் இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக எல்லாம் உதவி பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஐஏஎஸ் ஆபிசர் இவங்க. சோ இவங்களதான் இப்ப போட்டிருக்காங்க ஓகேங்களா. இவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மாசமும் என்னமோ தான் பதவி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட அந்த ஏஜ் வந்து முடிய போகுது, அந்த ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 65. சோ மோஸ்ட்லி இப்படிதான் வருவாங்க. ஏன்னா நம்ம சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த பதவிகள் எல்லாம் வருது இல்லையா. நாளைக்கு நம்ம போய் கவர்மெண்ட் ஆபிசரா உட்கார்ந்தோனையும் நம்மளோட சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி தான் வரும். நீங்க ஒரு நாள் உங்களுக்கு மிச்சம் இருந்தாலும் உங்களை அந்த சீனியாரிட்டி படி ப்ரொமோஷன் கொடுத்துதான் ஆகணும், அதுதான் ரூல்ஸ். சோ அதே மாதிரிதான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடு போனீங்கன்னாக்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்க ஆப்போசிட்ல ஒரு ஆபீஸ் பாப்பீங்க, அதுதான் நம்மளுடைய மாநில தேர்தல் ஆணையத்துடைய ஆபீஸ். தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஒரு மாதிரி சாண்டில் வித் எல்லோ கலர் பில்டிங்கா இருக்கும். நான் அந்த போட்டோ இதுல ஆட் பண்ணல, போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஊருக்கு போறப்ப இனிமே நீங்க பாக்கலாம். ஓகே. சோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தல்கள்லாம் நடத்துறதுக்கு தான் இவங்களோட வேலையா இருக்கும். இவங்களை அப்பாயிண்ட் பண்றது கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க Article 243(k)ல Clause 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறத Clause 2 அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. இங்க இன்னொரு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இவங்கள தெரியும், இது இல்லாம இன்னொருத்தர் இருப்பார், சத்யபிரதா சாஹூன்னு இப்போ ஒரு பதவியில இருப்பார். இவர் தான் பாத்தீங்கன்னாக்க சத்யபிரதா சாஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்திருப்பீங்க, ஐஏஎஸ் தான் அவரும், கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு, ஒடிசாவை சேர்ந்தவர் அவரு, சாஹூ அப்படின்னு சொல்லிட்டு. இவர் யாரு அப்படிங்கறது குழப்பம் வரும். சோ படிச்சவங்களுக்கு தெரியும், 2 போஸ்டிங் இருக்கு. ஒன்னு வந்து இந்த மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் SEC சொல்லக்கூடியது, இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எலக்ட்ரல் ஆபீசர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து மாநில தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் சத்யபிரதா சாஹூ. இவங்க கமிஷனர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேடம் தான் இனிமேல். சோ இவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ இவங்க நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம தேர்தல் முதல்ல இந்தியாவில வந்து எத்தனை நடக்குது என்ன இதெல்லாம் பாலிட்டியில படிப்பீங்க. சோ அந்த புரிதல் இருந்துச்சுனாலே போதுமானது. இப்ப வரக்கூடிய லோக்சபா தேர்தல் நடக்க போகுது இல்லையா, சோ அதை நடத்தக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் ஆபீசர் தான் இருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடத்துறவங்க இந்த கமிஷனரா இருப்பாங்க ஓகேங்களா. இந்த டிஃபரன்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இவங்க இருக்கிறாங்க, இனிமே இவங்க முடிஞ்சிச்சுன்னா மேபி அடுத்த ஆள் கூட
வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க ஹரியானா மாநிலத்துடைய புதிய முதலமைச்சர் வந்து அங்க ஆல்ரெடி வந்து கட்சி ஜெயிச்சு அப்படிதான் இருந்தது, மெஜாரிட்டி ஒருத்தர் வந்து போயிட்டாரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மனோகர் லால் கட்டர்னு சொல்லக்கூடியவர். அப்ப அவங்க கட்சி பிஜேபியே என்ன பண்றாங்க அப்படின்னாக்க புதிய ஆள் இவர் பேர் தான் நயப் சிங் சைனி அப்படின்னு சொல்லிட்டு, சைனி பள்ளிகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, சைனி பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனி பள்ளிகள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆனா சைனி பள்ளிகள்னா என்னன்னு தெரியணும் ஓகேவா, அது ஒரு கரண்ட் அஃபேர் தான், போய் சும்மா தேடி பாருங்க. சோ இவர் தான் அதோடைய கவர்னர், அவர் பேரு பந்தாரு தத்தாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. நம்ம இந்த மாதிரி வர்றப்போ ஜஸ்ட் பேரு அந்த ஸ்டேட்டோட கவர்னர் யாருன்னு பாத்துக்கோங்க, அதோட கேபிட்டல் என்னன்னு பாத்துக்கோங்க. இந்த சண்டிகர் வந்து ஒரு ஸ்பெஷல் கேபிட்டல், ஏன் அப்படின்னா பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே கேபிட்டல் ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க வந்து படிப்பீங்க, பாலிட்டியில படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் அப்ப ஆரம்பத்துல பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அதனால ஒரே கேபிட்டலான சண்டிகரை வந்து வச்சிருப்பாங்க ஓகேவா. சோ நீங்க இந்தியா மேப்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாடு மேப் நல்லா தெரியணும். இப்ப நான் பஞ்சாப் ஹரியானான்னு சொல்லணும்னா அது எங்க இருக்கு என்னங்கறத உங்க முன்னாடி வந்து அப்படியே ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா. அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணி வச்சிட்டோம்னா, இது வந்து ஒரு எக்ஸாம் படிக்கிறவங்கன்னு கிடையாதுப்பா, நம்ம வந்துட்டு ஒரு நாட்டுல வாழறோம், இப்ப அரசியல் சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். சோ நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட இருக்கணும், நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். சோ தயவு செஞ்சு இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை கட்டாயம் சொல்லி கொடுங்க ஓகேங்களா. சோ அவங்களையும் நீங்க இதெல்லாம் பார்க்க வைக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அப்ப அவங்களுக்கு டவுட் வரும், அப்ப நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும், நம்மளும் படிச்ச மாதிரி ஆச்சு இல்லையா. சோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியல் இன வகுப்போட அந்த ஆணையத்துடைய தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இவர் தான் அவரு, ஒரு பேரு கிஷோர் மக்வானா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பாத்தீங்களா, எல்லாமே ஹிந்தி பேர்களா தான் இருக்கு. சோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா அட்லீஸ்ட் அவங்க பேர்களை இல்ல ஒரு ஃபேஸ பார்த்து அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். கிஷோர் மக்வானா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இது வந்து எத்தனாவது கமிஷன் பாத்தீங்கன்னா, ஏழாவது கமிஷன். இங்க எங்க சொல்லியிருக்கோம்னா இதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான், ஆர்டிகல் 338 சொல்லியிருப்போம். எஸ்சி எஸ்சி பிரிவினருக்கு ஒரு தனி கமிஷன் இருக்கு, எஸ்டிக்கு ஒரு தனி கமிஷன் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு ஒரு கமிஷன் இருக்கு. சோ உங்களுக்கே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கோட்டாங்கிறது இந்த ரெண்டு மூணு தான். இது இல்லாம புது கோட்டாவா இப்ப இடபிள்யூஎஸ்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன், இவ்வளவுதான் அங்க வந்து நம்மளுக்கு அந்த ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா. அப்ப இவங்க மூணு பேருமே ரொம்ப முக்கியமான பிரிவுகள்ங்கிறதுனால இவங்களுக்குன்னு தனித்தனியான நம்மளுக்கு வந்து ஆணையங்கள் இருக்கு. அந்த ஆணையத்தோட தலைவரை தான் இப்ப வந்து அவங்க நிறைவேச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு என்னன்றதெல்லாம் பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் இதுல ரெண்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, லவ் குஷ் குமார்ங்கிற ஒரு மெம்பரு, வடபெல்லி ராமச்சந்தர் அப்படிங்கிறவரு ரெண்டாவது மெம்பரா இருக்கிறாங்க. ஒரு தலைவர் அப்ப ரெண்டு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. சோ இது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சோ நல்லா வந்து இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும். இந்த வாரம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஹெச்பிவினா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதோட ஃபுல் ஃபார்ம் மனித பாப்புலோமா வைரஸ்னு தமிழ்ல சொல்லலாம். சோ இந்த வைரஸை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. எங்க அப்படின்னாக்கா அடையாறு, சென்னையில இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை இருக்கு இல்லையா, சோ அங்கதான். சாரி, இது வந்து சென்னையில இல்ல, விழுப்புரத்துல இருக்கக்கூடிய இந்த அடையாரோட அந்த பிரான்ச் ஓகேங்களா, டி நகர்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சுங்கிற மாதிரி விழுப்புரத்துல அந்த அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையோட ஒரு பிரான்ச்ல இதை தொடங்கி வச்சிருக்கிறாரு. சோ 9-14 வயதுடைய பெண் குழந்தைகளை தான் இது ரொம்ப நிறைய டார்கெட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோயும் இதே மாதிரி வந்து கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த யூட்ரஸோட மவுத்ல இருக்கக்கூடிய ஏரியால கேன்சர்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த வயதுடைய பெண்கள்லயே அந்த ஊசியை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா இதை வந்து தடுக்க முடியும். சோ இதெல்லாம் நீங்க எல்லாரும் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளவு இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வராங்க, கண்டிப்பா நம்ம எல்லாருமே போய் செக் பண்ணிக்கணும். நார்மலாவே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் 30-35 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்க வந்து இலவசமா கவர்மெண்ட் ஆபீஸர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னாக்க இந்த புற்றுநோய்க்கான வந்து அவங்க வந்து மேமோகிராஃபி அதெல்லாம் வந்து பண்ணி நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுல ஒன்னும் பயப்படுறதுக்கே ஒன்னும் இல்ல, ஒருவேளை இருந்ததுன்னா கூட நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா கியூரபிள் தான் இது எல்லாமே. இது நிறைய பேருக்கு தெரியும் மாட்டேங்க,
இருந்து. சோ தயவு செஞ்சு வந்து நம்ம வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போங்க. இதை பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நம்ம வீட்டுல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் போய் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நோய்க்காகன்னு சொல்லி ஒரு தடுப்பூசி திட்டமா தனியா கொண்டு போய் கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தவணையா ரெண்டு டேர்மா வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படுறது, ஓகேங்களா? சோ இது வைரஸோட பேரு தான், அதுக்கு பேரா வச்சிருக்காங்க HPV ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ இது எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா விழுப்புரத்துல கொண்டு வந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய மெரைன் எலிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உயர் இலக்கு படை அப்படின்னு சொல்லக்கூடியது. மெரைன் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, கடல் சார்ந்தது, ஓகேங்களா? கடல் சார் உயர் இலக்கு படை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்க இதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முக்கியமான இடம் கல்ஃப் ஆஃப் மன்னார். நான் அதோடைய போட்டோ போடணும்னு நினைச்சேன், இங்க போடல, நீங்க போய் மேப்ல எடுத்து பாருங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லக்கூடிய மன்னார் வளைகுடா, அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இப்பதான் நம்ம அதை பத்தி படிக்கிறோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. நம்மளுடைய ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அந்த சைடு அந்த ஓரங்கள்ல வந்து போனீங்க அப்படின்னாக்க இந்த ஏரியா சொல்லுவோம், ஓகேங்க? கல்ஃப் அப்படிங்கிறது அந்த வளைகுடாங்கிற கூடிய ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா, சரிங்களா? சோ அந்த பகுதியில வந்துட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்க இயற்கை சார்ந்த பவளப்பாறைகள் கடல் புற்கள் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க மெரைன்ல இருக்கக்கூடிய முக்கியமான உயிரினங்கள்லாம் வந்து காப்பாத்துறதுக்காக நிறைய சுரண்டப்படுது, அது எல்லாமே வந்து வேட்டையாடுதல். அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த தப்பு பொல்யூஷன் இதனால எல்லாம் வந்துட்டு நிறைய இழப்பெல்லாம் ஏற்படுது இல்லையா? சோ அவங்க எல்லாருமே முக்கியம்தான். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த மனித இனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ்க்கும் கம்மியா தான் இருக்கும். நம்மளை விட நிறைய உயிரினங்கள் ஸ்பீஷிஸ் வந்து இங்க இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம தான் டாமினேட்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் அழிக்கிறோம் இல்லையா? சோ இதெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எல்லாம் கொண்டு வராங்க. சோ வந்து இங்க வந்து ஆல்ரெடி கடல்சார் தேசிய பூங்கா மெரைன் நேஷனல் பார்க்னு சொல்லி இந்தியாவிலேயே முக்கியமான ஒரு நேஷனல் பார்க், மெரைன் சார்ந்த ஒரு பார்க். நம்ம ஒருவேளை அந்த பக்கம் போயிருந்தோம்னா இதை போய் பார்க்கலாம், ராமேஸ்வரம் சைடோ கன்னியாகுமரி சைட்ல போறோம்னா நம்ம போய் இதை சுற்றுலா தலமாவே பார்த்துட்டு வர முடியும், சரிங்களா? சோ அங்க இந்த படையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இவங்களோட வேலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸா கொண்டு வராங்க, ஓகேங்களா? உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் பழிகாட்டியாய் IAS Academy UPSC TNPSC TNUSRB TET Banking RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம், ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, High-Tech IAS Academy, opposite to SBI Bank, Kumbhukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.